இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்க, மற்ற ஒரு சோலார் ஆஃப் கிரிட்டு தாங்க, சோலார் ஆஃப் கிரிட்டு போட்டிருக்கேன். இது வந்து 1 kW உங்களுக்கு யூடிஎல் காமா ப்ளஸ்ஸு இன்வெர்ட்டர், MPPT இன்வெர்ட்டருங்க, 1 kW போட்டிருக்கோம். அதேமாதிரி 540 வாட்ஸில் யூடிஎல் மோனோபர்க் ஆஃப் கட்டு, ஒரு பேனல் மட்டும்தான். என்ன ரீசன்னாக்க அதை சொல்கிறேன், என்ன இந்த இடத்துல எதனால் ஒரு பேனல் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. 150Ah சோலார் பேட்டரி தான், உங்கள் எக்ஸைடு பேட்டரி, 5 வருஷம் வாரண்டி உள்ளது தான் போட்டிருக்கோம். சோலாருக்கு உள்ள பேட்டரி தான் இது, C10 மாடலுங்க, C10 பேட்டரி, சோலார் 150Ah பேட்டரி தான் போட்டிருக்கோம். 5 வருஷம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதேமாதிரி எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சோலார் MPPT இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் காமா ப்ளஸ் 1 kW தான், MPPT 12 வோல்ட் சிஸ்டத்தில் போட்டிருக்கோம். சரிங்களா, ஒரு சிங்கிள் பேட்டரி இது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் இருக்குது 1 kW. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா யூடிஎல் இன்வெர்ட்டர், எக்ஸைடு சோலார் பேட்டரி, அது வாரி சோலார் பேனல், ரைசான் சோலார் பேனல், யூடிஎல் சோலார் பேனல், இது 3 சோலார் பேனலுமே நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெலிவரி டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்கு வேணால் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம், பேட்டரி இன்வெர்ட்டர் உங்களுக்கு சோலார் பேனல் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதே போல நாங்கள் ஃபுல் செட்டப்பும் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கால் பண்ணாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் அவைலபிளுங்க. இது மட்டும் கிடையாது, சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்டரு, சோலார் பவர் பிளான்ட், ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம நம்பர் டிஸ்பிளேல வந்து ஸ்கோர் ஆகிட்டுருக்கு, இது கால் பண்ணி நீங்கள் ரெக்யர்மெண்ட் என்ன டீட்டெயில்ஸுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டபிலிட்டியும் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது ரீசனபுளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், மெட்டீரியல் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணி கொடுப்போம். நாங்களும் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுப்போம், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இபி சர்வீஸ் வரல. என்ன ரீசன்னா மேலே வச்சு இந்த எஸ்டி சர்வீஸ் போகுது, மேலே இபி டிரான்ஸ்மிஷன், HT சர்வீஸ், ஹை டென்ஷன் லைன் வந்து பார்த்தீங்கனாக்கா இவங்களுக்கு வந்து மேலே வீட்டுக்கு மேலே போகுது. அதனால் இது வரைக்கும் வந்து இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில், அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி வச்சு ஜென்செட்டு இதெல்லாம் வச்சு ஓட்டி பார்த்தா ஒன்றும் கட்டுப்படி ஆகலை. அதனால் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் இது வந்து 2 மாடி வீடுங்க, ப்ளஸ் வந்து கீழே ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, அது இல்லாமல் ஒரு பூஜை ரூம் இருக்குது, கிச்சனுங்க, மேலே ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குங்க, அதில் வந்து ஒரு பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமான ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மே ரூமில் தான் வச்சுருக்கோம், இதுக்கு மேலே தான் சோலார் பேனல் வந்து ஒரு பேனல் தான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து பேனல், இன்வெர்ட்டர் ப்ளஸ் வந்து கேபிள் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். ஸ்ட்ரக்சர் நம்ம எதுவும் பண்ணி கொடுக்கல, அவங்களே பண்ணிக்கிறேன். நாங்கள் அவங்களோட பட்ஜெட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்டு, அது எதிர்பார்த்தாங்க, அது இந்த மாதிரி காசு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா மறுபடியும் ஃபியூச்சரில் ஒரு பேனல் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிறோம், எங்கள்கிட்ட காசு இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறோம், அப்போ எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். இது எங்கே போட்டிருக்கோம்னா கோயம்புத்தூர் ஈச்சனாரி தாங்க, மெயினான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈச்சனாரி, அங்கே தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு மிக்சி காலையில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, லைட்டு ஃபேனு, மேக்ஸிமம் 2 லைட்டு, ஒரு 2 ஃபேனுங்க, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி போயிட்டுருக்குங்க. அதுபோல் இது மேலே தான் வச்சுருக்கோம், 150Ah பேட்டரியும், 1 kW இன்வெர்ட்டரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கேபிள் அந்த வழியாக ரன் பண்ணி மேலே மொட்டை மாடிக்கு போஸ்ட்வேரம் டிசி சோலார் கேபிள் தான் போட்டிருக்கோம். சரிங்களா, மெயினாக வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது எல்லாமே சோலாருக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட், நார்மல் கேபிள்லாம் போடக்கூடாது. அது ஒன்று. நம்ம இதில் மெயினாக வந்து என்ன பார்க்கணுனாக்கா, இப்போ வந்து சன்லைட் வந்து ஓப்பன் ஆகிட்டாவே பவர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் சில சந்தேகங்கள்லாம் நிறைய கேட்குறாங்க. மழை பெஞ்சதுனாக்கா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. மழை பெஞ்சால் உங்களுக்கு ஒர்க் ஆகும், பட் அந்த டெம்பரேச்சர் எந்தளவுக்கு அந்த இதில் செல்லில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கோ அப்போ தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் ப்ரொடெக்ஷன் அவுட்புட் வரும், அது வரைக்கும் ஒர்க் ஆகும். இல்லைனாக்கா ஒர்க் ஆகாது. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 150Ah அல்லது 200Ah பேட்டரி போட்டிங்கனாக்கா ஒரு பேட்டரிக்கு உங்களுக்கு 540 வாட்ஸு ஃபுல்லாக சன்லைட் வந்துச்சுனாவே சரியாக போச்சு சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்போ நம்ம 1 kW பேனல் போடுறோம்னாக்க பேட்டரிக்கே சரியாயிடும், அந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நைட்டு யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கூடுதலாக தான் சோலார் பேனல் போட்டுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ தேவையோ தேவைக்கேப்போ 50% பேனல் போட்டிங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெயினான ரீசனு. அப்போ லோடு என்ன கால்குலேஷன் மொத்தத்தில் டோட்டலாக இருக்கிறது, இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருவோம், இவங்க வேணுங்கிறத நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆன்மை, ஏன்னா இங்கே இபியே கிடையாது மொத்தத்துக்கு. இப்போ அடுத்த ஒரு போர் வச்சுருக்காங்க, அந்த போருக்கு என்ன ஐடியா அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஜென்செட் வாங்கி சொல்லி 3 kV அல்லது 5 kV ஜென்செட் வாங்கி வச்சு 10 நிமிஷம் டெய்லியும் 1000 லிட்டர் தண்ணி டாப்அப் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட போர் எல்லா வசதியும் இருக்குது. அதனால் அதை பயன்படுத்தினா இபிக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி போட்டாங்க, சோலாருக்கு வந்து நம்ம மாறிக்கலாம் அப்படின்ட்டு மாறிட்டாங்க. கிட்டது 8 வருஷமாகவே அலைஞ்சு பார்த்து 8 வருஷமாக 5 வருஷமாக சொல்கிறாங்க, கிளியராக எங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. பட் இபி கிடைக்காது, இதுக்கு மேலே எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதால நாங்கள் இப்போ சோலாருக்கு வந்து மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலை பார்த்து அவங்களும் கூப்பிட்ருந்தாங்க. அவன் போயிட்ட அப்புறம் சொன்னாங்க, உடனே அப்டேட் பண்ணி இப்போ ஆன் பண்ணி கொடுத்துட்டோம். இது மறுபடியும் வந்து டெஸ்டிங் ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தோம், சோலார் பேனல் அவங்களுக்கு 13 kW யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிலோவாட் அவர் பார்த்தீங்களா, 13.7 kW யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 டேஸ் போட்டு கொடுத்தோம், மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 யூனிட் 2 யூனிட் பர் டேக்கு யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அந்த ஜென்ரேஷன் கிடைக்குது. அப்போ நல்லா வெயில் அடிக்கும்போது நம்ம இப்போ போட்டும்போது கொஞ்சம் கிளவுடாக இருந்துச்சு ஒரு 3-4 நாள், அப்புறம் வெயில் வர வர அவங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடுச்சு. இபியே கிடையாதுங்க, இது பேட்டரி வோல்டேஜ் உங்களுக்கு 13.7 இருக்குது இப்போ லைவில் எடுக்கும்போது. ப்ளஸ் வந்து இது வந்து MPPT சார்ஜிங் ஆகிட்டுருக்கு, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டப் பண்ணி அப்படியே SMT மோடில் இருக்குது, அதை சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 18.8 ஆம்ப்ஸாக பில்டப் பண்ணி கொடுக்கும். அவுட்புட் வோல்டேஜ் இது, ஃப்ரீக்குவன்சி அவுட்புட் ஃப்ரீக்குவன்சி
ப்ளஸ் வந்து இதில் என்ன லோடு நம்ம எடுக்கிறோமோ எடுக்கிறது பேனலில் வந்து பேட்டரி நமக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சோலார் பேனலில் வோல்டேஜ் வந்து 42 வோல்ட் போயிட்டுருக்கு. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இப்போ வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் கூடுதலில் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து என்றைக்கு வோல்டேஜ் டவுன் ஆகுதோ அப்போ தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் வந்து இந்த வோல்டேஜ் உங்களுக்கு 30 வோல்ட்டு 29 வோல்ட்டு 27 வோல்ட்டு வந்து கிட்டத்தட்ட பேனலோட ஃபுல் ஆம்ஸ் ரேட்டிங் என்ன 13 என்ன கொடுத்துருக்காங்களோ 13.8, 13.7 அந்த ரேஞ்சு வரும்போது உங்களுக்கு பேனல் வோல்டேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். வோல்டேஜ் கவனாமல் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள் இப்போ வந்து 6 ஆம்ஸ் தான் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 42 ஆம்ஸ் ஆகும்போது இன்னொரு 6 ஆம்ஸ் போகும்போது அப்படியே உங்களுக்கு ஒரு 5 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் ஓட்டு 35-37 வோல்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. கிலோவாட் ஹவர் 13.7 தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இங்கே என்னன்னாக்கா ஸ்ட்ரக்சர் அவங்களே பண்ணிக்கிறாங்க, ஒர்ஷாப் பண்ணியிருக்காங்க, ஒர்ஷாப் வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஸ்ட்ரக்சர் தர வேண்டாம், எனக்கு பேனல் ஒரு பேனல் ஒரு இன்வெர்ட்டர் போதும், அதேமாதிரி பேட்டரி 150Ah போதும், பட்ஜெட்டில் ஒரு பார்த்திங்க பண்ணி கொடுங்க, பவர் பிரச்சனை இதுமாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நம்ம இந்த இடத்துல வந்து 1 kW இன்வெர்ட்டரும் 150Ah எக்ஸைட் சோலார் பேட்டரியும் UTL வந்து 540W சோலார் பேனலும் போட்டிருக்கோம் மெயினாக. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் UTL வாரி விக்ரம் இதுமாதிரி பிராண்டடான சோலார் பேனல் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வாரி பேனல் விக்ரம் மேலே நம்மகிட்ட அவைலபிலிட்டி எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கோம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ரைசான் நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரைசான் வந்து நம்ம வந்து வாரி விக்ரம் வந்து வேறு பக்கம் பண்ணி தான் கொடுக்குறோம். ரைசான் வந்து நம்ம ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர் அதனால் ரைசான் பேனல் நம்ம வந்து என்ன ரேட் நீங்கள் கேட்டாலுமே நம்ம 550W வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி வந்து சோலார் பேட்டரி வேணும், சோலார் ஸ்ட்ரக்சர் வேணும், அலுமினிய ஸ்ட்ரக்சர், ஜிஐ ஸ்ட்ரக்சரு என்ன வேணும் உங்களுக்கு, என்ன இப்போ சோலார் ரிலேட்டிவான இப்போ சம்மந்தப்பட்டமான என்ன பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நம்ம வந்து சப்ளை பண்ண ரெடியாக இருக்கும். ஆளவு தமிழ்நாடு ஃபுல்லாக ஏசிடிசி பாக்ஸு, டிசி கேபிள், MC4 கனெக்டரு, பேரல் கனெக்டரு, என்ன அசசரிஸ் உங்களுக்கு தேவை சோலார் பேனல் ரிலேட்டிவாக அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் கால் பண்ணிங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்கும். அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக மற்ற இடத்துல ப்ரைஸை கம்பேர் பண்ணுவோம் நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், நாங்கள் பண்ணித்தரோம். என்ன ஒரு ரீசன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டில் பேனல் கொடுக்கும்போது எதுவும் டேமேஜ் ஆகிடும் போது அதனால் யோசிச்சுட்டுருக்கோம். அதுக்கானது என்னன்னா ஃபுல் கேர் ஆஃப் நீங்கள் தான் எடுத்துக்கணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கும் தேவைப்படுத்தினா அந்த விஷயத்தை வந்து அவங்கள்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லி போடுங்க. சோலார் பேனலோட டீட்டெயில்ஸ் என்ன வேணுட்டு நம்ம வீடியோவில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு 5 kW ஹைப்ரிட் சோலார் இன்வெர்ட்டரில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சேனலில் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்பப்போ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் சோலார் பேனல், சோலார் வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்டரு, சோலார் பவர் பிளான்ட், ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் எது வேணாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி இன்சுலேஷனும் பண்ணித்தரோம். நீங்கள் வந்து மெட்டீரியல் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், இன்சுலேஷன் பண்ணி கொடுத்து சொன்னாலும் நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.